அடேங்கப்பா, நம்ம அண்ணாச்சியோட ஃபர்ஸ்ட் சிங்கிளே கிட்டத்தட்ட 12-13 million வியூஸ் போயிடுச்சே. இதுல அடுத்த சிங்கிள் வேறயா? அதுலயும் ஹாரி ஸ்டைல்ஸ் மியூசிக்ல நம்ம லெஜெண்ட் லட்சுமி மேனனோ ஆடுறப்போ, சாரி அவங்க லட்சுமி மேனனா லட்சுமி ராயா ஏதோ லட்சுமி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறப்போ பாஷா படத்துல தலைவரும் நக்மாவும் சேர்ந்து ஆடுற மாதிரியே இருக்குது. பட் இந்த பாட்டை தான் இங்கே கேட்ட மாதிரியே இருக்குது. ரீவைண்ட் தான் பண்ணி பாத்துருவோமே. ஆண்டவனே ஆட போறா வாடி வாசல் வாடி, ஆண்டவனே ஆட போறா வாடி வாசல் வாடி, நான் நன்னே நான் நன்னே நான் நன்னே நான் புடிச்சிட்டேன். எங்க இன்னொரு கா பாடுங்க. ஆண்டவனே ஆட போறா வாடி வாசல் வாடி, ஐதலக்கா ஐதலக்கா ஐதலக்கா, நல்லா இருக்க அவ ஆட்டத்துக்கே ஆடுறோம் நீ நானும் தாண்டி. வாமு நிம்மா வாமு நிம்மா வாமு நிம்மா வா. சார் நெக்ஸ்ட் லைன் பாடுங்க. மச்சா தண்ணி ஊத்து உம்மா மனத்தா பாத்து, அடி நீயும் நானும் ஜோடி சும்மா பீச்சு பக்கம் வாடி. ஏன்னு ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? அட கொடுமையே, இத்தனை நாளா தேவி ஸ்ரீ பிரசாத்தும் எஸ் எஸ் தமிழும் தான் திருப்பி திருப்பி அடிச்சதே அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா நம்ம ஹாரி ஸ்டேராஜ் இப்படி பண்ணிட்டாரேப்பா. ஆண்டவனே ஆட்ட போறான் வாடி வாசல் வாடி, நீவு நானு ஜோடி பீச் பக்கல வாடி. சாச்சா, அவர் அப்படி எல்லாம் கிடையாதுப்பா. ஸ்டார்டிங்ல மட்டும் வேணா இப்படி எல்லாம் போட்டிருப்பாரு, பட் உள்ள எல்லாம் அப்படி பண்ண மாட்டாரு. பட் இதெல்லாத்தையும் அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அண்ணாச்சியோட இன்ட்ரோ ஃபர்ஸ்ட்ல அப்படியே ஓடி வர்ற மாதிரி இருக்கே, அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? பாஷா படத்துல தலைவர் அப்படியே ஓடி வந்து ஒரு ஜம்ப் அடிச்சு தலையாலேயே பூசணிக்கா உடைப்பாரு பாத்தீங்களா? ஆட்டோ காரை ஆட்டோ காரை அந்த மாதிரியே இல்ல. என்ன அவரு பூசணிக்கா உடைப்பாரு, இவரு பூச்சட்டியை உடைக்கிறாரு. மத்தபடி தலைவருக்கு இவருக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாதுப்பா. இப்ப தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் என் மேல செம காண்ட்ல இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா நீங்களே நல்லா ஒத்து பாருங்க, அவரோட வாக்கு, தலையில எடுத்த வாக்குல அவர் நடந்து வர்ற வாக்கு, அவரோட டான்ஸ், அவரோட ஹேர் ஸ்டைல், இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒரே படத்திலேயே சூப்பர் ஸ்டார்க்கே டஃப் கொடுக்க பிளான் பண்றாரோ அப்படின்னு இன்னைக்கு லைட்டா டவுட் வர்றது. நோ டென்ஷன், நதிங் டு வரி. ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்றதுல டவுட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இதை வேணா பாருங்களேன். போட்டுட்டாங்க. என்னடா பண்ற அஜாஜிதல? அதான் ஒரே வருத்தம். பட் லிப்ஸ்டிக் போட்டு மேட்ச் பண்ணிருக்கலாம், அப்புறம் ராமராஜனுக்கு எங்க அண்ணாச்சிக்கு என்னதான் வித்தியாசம்? ஆனா என்னதான் சொல்லுங்க, இது வரைக்கும் இருக்கிற 80s 90s மற்றும் 2K ஹீரோஸ்க்கு பயங்கரமான டஃப் கொடுக்க போறாரு எங்க அண்ணாச்சி. நிறைய பேர் நினைக்கலாம் இந்த வயசுல இந்த மனுஷனுக்கு எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்னு. ஆனா அப்படி நினைக்கிற எல்லாருக்கும் ஒன்னே ஒன்னு சொல்றேன், எத்தனையோ பேர் இவர் வயசுல ஹீரோவா நடிச்சிருந்தாங்க, தமிழ்ல மட்டும் கிடையாது அதர் ஸ்டேட்ஸ்ல கூட. ஆனா இவரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அதுல இருந்து வர வருமானத்தை எடுத்து போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுக்கிறாரு. சோ அதுல ஹீரோவா நடிக்கிறதுல என்ன தப்பு? என்ன தப்பு? அது மட்டும் இல்லாம இவரை சுத்தி நிறைய நெகட்டிவிட்டியும் இருக்குது, அது அவருக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் பார்த்துமே கூட நீங்க என்ன வேணா என்ன கலாச்சிங்க தம்பி, ரோல் கூட பண்ணீங்க தம்பி, நான் ஹீரோவா நடிப்பேன், டாப் 10 தமிழ் ஹீரோஸ் லிஸ்ட்ல கால் தரம் பதிப்பேன் அப்படின்னு முழு முயற்சியோட நடிச்சு ரெண்டு பாட்டை ரிலீஸ் பண்ணி ஹிட்டும் கொடுத்துட்டாரு. நினைக்கிறீங்க பெஸ்ட் 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 நடிச்ச நம்ம அஞ்சிகா கூட அவரோட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம்பா. ஏன் சிரிக்கிறீங்க? பட் இந்த ரெண்டு சாங்குக்கே இப்படினா இந்த ஃபைட், ஹீரோயினோட ரொமான்டிக் சாங், இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, நினைச்சு பாக்குறப்பவே பயங்கரமா இருக்குதே.
இனிமேஸ் அண்ணாச்சி அவர்களே, தி லிஜெண்ட் படம் வெற்றி பெற மனதார கடவுளை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் நீங்கள் பல பல திரைப்படங்கள் பல பல ஹீரோயின்ஸுடன் நடித்து அந்த படம் அனைத்தும் வெற்றி பெற்று யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பயங்கரமான டஃப் கொடுக்க வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சரி, இதுலயே ரொம்ப நேரம் ஓடி போச்சு. இப்ப அடுத்த ட்ரெண்டிங் சாங் பாக்கலாமா? Come on baby, let's go on the bullet door. இப்ப ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பாட்டு தான் பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. அதுலயும் இந்த ஸ்டெப் தான். பார்க்ல, தியேட்டர்ல, சூப்பர் மார்க்கெட்ல, மால்ல, நீ எங்க போனாலும் இந்த ஸ்டெப் தான். Let's go on the bullet door. நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் ஆடி கொடுத்தவா அம்மாவாசை கொடுத்தவா இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் சாங் கொடுத்துறாரு. அந்த மாதிரி குடுக்கறப்போ பாரு, இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு தனமா இருக்குதே, இத்தனை நாள் எங்க போயிருந்தாரு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளயே இந்த பாட்டு அப்படியே ரோல் மாடலா வச்சு அச்சு பிசராம காப்பி அடிச்சு இன்னொரு பாட்டுல இறக்கி வச்சிருப்பாரு. பட் இந்த பாட்டு ஆரம்பத்துல கேக்குறப்போ இதுவும் ஒரு பாட்டு அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா திரும்பி ரிப்பீட் மோட்ல கேட்க கேட்க என்னவோ பண்ணுது. அதுவும் நம்ம சிம்பு வாய்ஸ்ல கேக்குறப்போ சொல்லவே தேவையில்ல. பாட்டு அதுல ரொம்ப கியூட்டா இருக்காங்கப்பா அப்படின்னு நான் சொல்ல, நம்ம 2K பசங்க இந்த பாட்டு கீழே கமெண்டா போட்டு தள்ளுறாங்க. You look very beautiful. Wait wait, நம்ம சிம்பு வேற தெலுங்குக்கு போயிருக்காரு. அவர் பாடின பாட்டுக்கு இவங்க ஹீரோயின் 1:2, 2:3 = அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்குள்ளேயே பேட் பேடா திங்க் பண்ணாதீங்க. ஆனா காமெடி என்ன தெரியுமா, இந்த பாட்டுக்கு நாங்களும் ரீல்ஸ் போடுறோம்னு சொல்லி ஆஜித்தும் கேபியும் ஜோடி போட்டு ஆடி இருக்காங்க. அதுக்கு நிறைய வியூஸும் வந்துச்சு. Let's go on the bullet. On the vela padikalam duet. ஆனா கமெண்ட்ஸ்ல என்ன தெரியுமா போட்டு வச்சிருக்காங்க, என்னமா அந்த பையனோட சொக்காவ நீ போட்டிருக்க, போன் ட்ரெஸ் எடுத்து அந்த பையன் போட்டிருக்கான்னு கேக்குறாங்க. ஏன்பா அந்த பையன் போட்டு ஆடுற ட்ரெஸ் பார்த்தா சுடிதார் மாதிரியா இருக்குது. தெலுங்கு சினிமால ஹீரோஸ் எல்லாம் பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்கப்பா. ஜூனியர் என்டிஆர், ராம் சரண், இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆன ராம் எல்லாம் பயங்கரமா ஆடுறாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த படத்தோட டைரக்டர் லிங்குசாமியா ஆடுறாருன்னு பாத்துங்களேன். பட் இத்தனை பேர் ஆனாலும் எனக்கு லிங்குசாமி ஆனதுதான்ப்பா ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. தமிழ் படத்துல இதுக்கு முன்னாடி இறக்கின வித்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா அங்க இறக்கிடுவாரோ. இதுவரை கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் முழுசா இறக்கணும்னு நினைச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பாட்டு இப்ப ரீல்ஸ்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. அது என்ன தெரியுமா, பத்தல பத்தல குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல மத்தல ஆறாடே. இந்த பாட்டுக்கு நம்ம ஆண்டவரே வாய்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் பழைய மாதிரி லோக்கல் ஸ்லாங்ல பாடியிருக்காரு. அதுவும் அவரே எழுதி பாடியிருக்காரு. பாட்டெல்லாம் கேட்கவும் பார்க்கவும் நல்லாதான் இருக்குது. ஆனா ட்ரெய்லரை பாக்குறப்போ மாஸ்டருக்கே திருப்பி பட்டிட்டிங்கிறீங்க பார்த்த மாதிரி லைட்டா ஃபீல் ஆகுது. பிகாஸ் டைரக்டர் வேற லோகேஷ் கனகராஜ், அதே விஜய் சேதுபதி, அதே வில்லன். பட் ஆயிரம் சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு டைலாக் சொல்லுவார் தெரியுமா? அந்த ஒரு டைலாக பாக்குறப்ப மட்டும் நம்ம ஆண்டவர் டைரக்டர் பார்த்து இந்த டைலாக்லாம் நீ சொல்ற மாதிரி நான் சொன்னா நல்லா இருக்காது, சோ நானே என் ஸ்லாங்ல சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னது பச்சையா தெரிஞ்சு. பிகாஸ் அந்த டைலாக் அப்படி இருந்துச்சு. அந்த டைலாக் மைண்டுக்குள்ள அப்படியே ஓடி 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 பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் இந்த டைலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டா பாத்துங்களேன். நன்றி, வணக்கம்.